காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ரெண்டு நடிகர்களுக்கான சண்டை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா அப்படின்னு அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அப்படிங்கிறது போய் ரஜினி விஜய் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு, தளபதியோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தளபதி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் உருவாகிறதுக்கு காரணம் அஜித் தான் அப்படிங்கிற மாதிரி பேரரசு சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூல பேரரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் பாத்தீங்கன்னா பல பேர்கிட்ட எனக்கு நடிப்பு தான் லட்சியம் அப்படின்னு சொன்னாரு, அதுல நிலையா இருக்கணும் அப்படிங்கறதுலயும் கவனமா இருந்தாரு, சோ தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் பண்ணாரு. ஆனா இப்ப உள்ள சூழல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் பெரிய இடைவெளி கொடுக்கறாரு, அதாவது ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் 2 வருஷங்கள் கிட்ட ஆகுது. இந்த கேப் தான் பாத்தீங்கன்னா ரஜினி சாரா விஜய் சாரா அப்படிங்கிற சூழலை உருவாக்கிட்டு, சோ தொடர்ந்து அஜித் தன்னோட படங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த சூழல் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு பேரரசு சொல்லியிருக்காரு. ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதே தவறான விஷயம்தான். 45 வருஷமா மக்களால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்பட்டவரு, இப்பவும் மார்க்கெட்ல டாப்ல இருக்கிறாரு, இப்பவும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவராவே என்னோட இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும் அப்படின்னு சொல்றது வேற, அது அவரோட பெருந்தன்மை. ஆனா நீங்களே அப்படி சொல்லக்கூடாது, அதனாலதான் தேவையற்ற விவாதமும் வருது. ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது இன்னொரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேரரசு சொல்லியிருக்காரு.